பூஷித்து போக்கினன் போதுகிறார். வணங்கி என்றால் என்ன, வழிபட்டு என்றால் என்ன, பூஷித்து என்றால் என்ன? கூறியது கூட வந்து கொடுப்போம் இங்கு குறையாக என்று கேட்டால், வணங்கி வழிபட்டு பூஷித்து எல்லோருக்கும் தலைவனாயிருக்கின்ற அந்த எம்பெருமானை வணங்கி, அந்த எம்பெருமானுக்கு எளியவர்களாய் அவனை வணங்கிக் கொண்டிருக்கின்ற அடியார் பிரம்மங்களை எல்லாம் வழிபட்டு இவர்களுக்கு இந்த நல்லதொரு ஞானத்தை கொடுத்து அறங்களுக்கும் அடியாருக்கும் இணைக்கும் பாலமாயிருக்கின்ற ஆச்சாரிய பெருமக்களை எல்லாம் பூஜித்தும் என்னுடைய பொழுதை போக்கிறேன். இதுதான் தொண்டு. ஆக இந்த தனித்தலைப்பாக கொண்டு ஒவ்வொரு தொண்டையும் தனித்தனியாக செய்தால் தொண்டு மாதங்கள் தொண்டு வருடங்கள் கூட வச்சு பேசிக்கொண்டே போகலாம் என்றுதான் பெரியவர்கள் சொல்வார். ஆக முடிவுரையாக சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்த ஆழ்வார்களுடைய அதிர்ச்சியெல்லாம் ஆயும் பொழுது ஆழ்வார்களுடைய நிலை ஆய்வதற்கல்ல, ஆழ்வார்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை ஆய்ந்து சொல்லக்கூடிய திறன் யாருக்கும் இல்லை. தனக்கும் தந்தன்மை தெரிவறியானே என்று சொல்லப்படுகின்ற எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் நன்றாக அவன் அறிவாலே காட்டப்பட்டு உணர்ந்திருக்கின்ற பெருமகனாருடைய அருளை நாம் ஏதோ ஆய்ந்து கணக்கிட்டு சொல்ல முற்படுவது, ஊர்ந்து செல்கின்ற எறும்பு உலகத்தின் சுற்றளவை எல்லாம் கண்டு உணர்த்த முற்படுவது போல் மிகவும் மடமையாக நாம் அவர்களுடைய நிலைக்கு எவ்வளவு பின்னே தள்ளப்பட்டிருக்கிறோம், எவ்வளவு மடமையிலையும் கீழ்மையிலும் இருக்கிறோம் என்று நாம் நம்மை உணர்ந்து கொண்டு ஏழைகளுக்கும் உணர்த்தவே தாய். அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று அவர்களை ஆய்வுகள். அதுபோல ஒவ்வொரு ஆய்விலையும் எடுத்துக்காட்டாக ஒரு பொருளை செய்யும் பொழுது குடிந்து செய்ய வேண்டும், நிமிர்ந்து செய்ய வேண்டும் என்று உலகம் என்று எடுத்துச் சொல்வார்கள். குடிந்து நிமிர்ந்து நின்று வளைந்து செய்வது என்றெல்லாம். அதுபோல ஒவ்வொன்றையும் எப்படி அணுக வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள் தான் கசடர கற்பவை. கசடர கற்றல் என்றால் ஒன்றை எப்படி கற்க வேண்டுமோ அப்படி கற்க வேண்டும். உயிரானது பணிவோடு வளைந்து நின்று கற்க வேண்டிய ஒரு அருட்கொடையை நிமிர்ந்து நின்று சொல்லாங்கிறாலே கற்க முடியுமா? அதுபோல் கவியரங்கம், பட்டியரங்கம், வழக்காளரங்கம், ஆய்வரங்கம், கருத்தரங்கம் என்னும் அரங்கத்தை விட்டு திருவரங்கம் தம்மாந்தன் திருவடி தன்னருடா உயிரங்கத்திலிருந்து உதிர்ந்து உதிர்க்கின்ற உணர்வின் பேருமையால் பிழம்பாக இருக்கின்ற ஒரு வெளிப்பாட்டினால் தான் இதை உணரவும் உணர்விக்கவும் ஏனையும் உயிர்ந்து உயிர்விக்கவும் நம்மாலே முடியும். அந்த ஒரு நெறியை நாம் கொண்டு வர வேண்டும். அவற்றை ஆய்ந்து பார்த்து நாம் எங்கிருக்கிறோம் என்பதை நன்றாக தெரிந்து கொண்டு நம்முடைய நிலையை வளர்த்து ஏனையவர்க்கும் அந்த வழிகாட்டுதலை செய்ய வேண்டும் என்பதை இன்றைய செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த பொங்கல் என்பது இந்த பொங்கல் மாத்திரம் இல்லை, இவற்றையெல்லாம் வைத்து பகலவனுக்கும் பார்வடைந்தைக்கும் பரந்த மழைக்கும் வைத்து வழிபாடாக செய்கின்ற இந்த பொங்கலை ஒரு கருத்தாக கொண்டு நம்முடைய உள்ளத்திலே நன்றி மறந்து நாட்டாரோடு இயல்பாக சேர்ந்து உழந்து திரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் எம்பெருமானை நினைந்து ஏனையோருக்கும் இந்த நன்னாளை ஒரு சாக்காக கருதி இவற்றை கருத்தை புதுப்பித்து உணர்வித்து அவர்களோடு சேர்ந்திருந்து எம்பெருமானுடைய உள்ளத்தில் நம்மை படைத்த பெருமை பொங்கவும் நாம் அவனை நினைத்த பெருமை நமக்குள்ளே பொங்கி அனைவரோடு ததுப்பவும் இந்த நன்னாளை ஒரு வாய்ப்பாக ஏற்றுக்கொண்டு அவ்வட்டமே அனைவரும் ஒழுக வேண்டும். அந்த நல்லறிவையும் அந்த வாய்ப்பினையும் எம்பெருமான் தன்னுடைய தன்னுள் கொடுத்து அனைவருக்கும் அது சுரப்பிக்க செய்ய வேண்டும் என்று அவனுடைய தேனே மலரும் திருப்பாதங்களை வேண்டி விரைந்து அழகை வாழ்த்தி வணங்கி விடுகிறோம். நாராயண நாராயண அலைந்து கொண்டிருக்கின்ற ஆய்வுகளை எல்லாம் ஒன்று செய்கிற அழை வளைத்து அழைத்து வருகின்ற மனமாக அதை எப்படி சேர்த்தார்கள் என்று தெரியாது. ஏனென்றால் அவர்கள் பக்தி என்றால் ஆர்வம்
செய்வதை எல்லாம் செய்ய